வணக்கம் மருத்துவ ஜோதிடம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பழம் மாதுளம் பழம். மாதுளம் பழம் பார்த்தீங்கனாலே அப்படியே ஏதோ பல்லு மாதிரி அப்படியே சின்ன 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 சின்னதாக அழகழகா அப்படியே அதுக்குள்ள வந்துட்டு மணி முத்து போல வைரம் போல வந்துட்டு உள்ளுக்குள்ள அந்த பழம் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். வந்துட்டு இதனுடைய சத்துக்கள் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதுளம் பழத்தை நீங்கள் வந்துட்டு ஜூஸ் மாதிரி அடித்து அதை நீங்கள் பால் சேர்த்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உடம்புக்கு தேவையான இரும்பு சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். என்ன இரும்பு சத்து மட்டும்தான், இது இரும்பு சத்துக்கு மாதுளம் பழம் ஹைலைட் கிடையாதுங்க. உண்மையிலே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உடலில் அதாவது பாலியல் சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, உடம்புல வந்துட்டு சத்து குறைபாடாக இருந்தாலும் சரி, இந்த மாதுளம் பழம் நீங்கள் சாப்பிடும்போது அது குணமாகும் வந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது விந்தணுக்களை வந்துட்டு அதிகம் அதாவது உற்பத்தி பண்ணக்கூடியது. மாதுளம் பழத்தோட பங்குங்கிறது அதிகம். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு சில வயிற்று வலிகள் சில பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அந்த மாதிரியான டயத்தில் இந்த மாதுளம் தோலை வந்துட்டு நீங்கள் வெயிலில் காய வச்சு அதாவது நிழலில் காய வைக்கணும். வந்துட்டு வெயிலில் காய வைக்கக்கூடாது, நிழலில் காய வச்சு அதை வந்துட்டு நீங்கள் பொடி செஞ்சு நீங்கள் அதை கொஞ்சம் நீங்கள் அளவு வந்துட்டு எடுத்துக்கு வந்தீங்கன்னா வயிற்று வலி வந்துட்டு சூட்டுனால வர வயிற்று வலிங்கிறது வந்துட்டு கட்டுக்குள்ளே வரும் வந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் இது இதில் வந்து தாது உப்புகள் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்குது. அதனால இந்த மாதுளம் பழத்தை நீங்கள் அதிக அளவில் நீங்கள் சேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குடிச்சிங்கன்னா இந்த ஜூஸ் நீங்கள் குடிக்கும் போதே வந்துட்டு உங்கள் மூளைக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி வந்து கிடைக்கும். வந்துட்டு ரத்தத்தை வந்துட்டு அதிகமாக சுத்தம் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு மாதுளம் பழத்துக்கு சொல்லலாம். வந்துட்டு ரத்தத்தை அதிகப்படுத்தும் வந்துட்டு. அதனால இந்த மாதுளம் பழத்தை நம்ம அதிக லெவலில் சேர்த்துக்கலாம். வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.